வயிறு டும்முனே இருக்கும். கொஞ்சோண்டு சாப்பிட்டா கூட வயிறு உபசமாயிரும், நல்லா பசி எடுக்கும், போய் சாப்பிட்டோன்னு வயிறு டும்முன் இருக்கும். நான் இதுக்கு ஒரு அற்புதமான நிவாரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்வியல் ரீதியாக எந்த மாற்றங்களும் பண்ணாமல் இருக்கிறதான். ஒரு 10 அடி நீளம் இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம 2 கை இருந்துச்சு வச்சுங்க, சௌரியந்தான் நின்ன இடத்துலும் தென்னை மரத்தில் தேங்காய் பொறிச்சிக்க முடியும். சாப்பிட்ட உடனே பண்ணக்கூடிய ஒரே ஒரு யோகாசனம் இருக்குது, அது பேர் பார்த்திங்கன்னா வஜ்ராசனம். தேவையில்லாமல் வழி மாத்திரைகளை போய் இந்த கடையில் வாங்கி சாப்பிட்றதை கண்டிப்பாக தவிர்க்கணுங்க. இயற்கை மருத்துவத்தில் சில எளிய வழிகள் இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஆத்திச்சூடி சமூக ஊடகத்தளத்திலிருந்து உங்கள் அனைவரையும் வரவேற்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கி நான் பேசக்கூடிய தலைப்பை பற்றின்னு பார்த்திங்கன்னா, இந்த வயிறு பொறுமுதல், பசியின்மை, வயிறு எப்பவுமே எனக்கு டும்முன்னு இருக்குது, கொஞ்சம் சாப்பிட்டா கூட வயிறு நம்பின மாதிரி இருக்குது, நெஞ்சரிச்சல் இருக்குது, எது கழிச்சிட்டு வருது, இது போன்ற பிரச்சனைகளை பற்றி தாங்க. இத்தனை விதமான அறிகுறிகளையும் மருத்துவ ரீதியாக ஒரே வார்த்தைக்குள்ளே கொண்டு வந்துட முடியும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அல்சர் டிஸ்பெப்சியா, இல்லை டிஸ்பெப்சியான்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, வயிறு எரிச்சல் இருக்கும், சாப்பிட்டா வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை சாப்பிட்லினாலும் வயிறு கபகபன்னு எரியிற மாதிரி இருக்கும். ஆனால் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்த்தா, ஒரு எண்டாஸ்கோப்பி வச்சு செக் பண்ணி பார்த்துருப்பாங்க, பார்த்தா வயிறு ஆரோக்கியமாக இருக்கும், வயிற்றில் எந்த தொந்தரவு, வயிறில் அல்சரோ இல்லை கேஸ்ட்ரைட்டோ அந்த மாதிரி இருக்காது. சில பேர்த்து பார்த்திங்கன்னா எது கழிச்சிட்டு வரும், உணவு குழாயில் அந்த புளி ஏப்ப மாதிரி வந்துட்டு போகும். ஆனால் போய் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இந்த ஜிஇஆர்டின்னு சொல்லக்கூடிய கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. இல்லை சில பேர்த்து பார்த்திங்கன்னா இந்த வயிறு டும்முனே இருக்கும், கொஞ்சோண்டு சாப்பிட்டா கூட வயிறு உபசமாயிரும், நல்லா பசி எடுக்கும், போய் சாப்பிட்டோன்னே வயிறு டும்னு இருக்கும். சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா வயிறில் ஏதோ கடப்பாறை முழுங்கி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி மலப்பாம்பாட்டு இருக்கும். சரி, இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே நான் அல்சர் டிஸ்பெப்சியான்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஃபங்க்ஷனல் பவல் டிசீஸ். மறுபடியும் இது எப்படி நம்ம கடந்த ஒரு காணொலியில் இரிட்டபல் பவல் சிண்ட்ரோம் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி இது ஒரு ஃபங்க்ஷனல் டிசீஸ் தாங்க. அதாவது வயிற்றில் கோளாறு இருக்கும், ஆனால் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தா ஒன்றும் இருக்காது. சரி, இதுக்கான காரணங்கள் என்ன? காரணங்கள் பார்த்திங்கன்னா மறுபடியும் தவறான வாழ்க்கை முறை தாங்க. நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல, நேரத்துக்கு தூங்குறதில்ல, அளவுக்கு அதிகமான மன அழுத்தம், புகைப்பிடிக்கிறது, மது அருந்துறது, உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறது, பரபரப்பாக வேகமாக எப்பவுமே ஆய் ஆயின்னு திரியிறது, இது போன்ற தன்மை இருக்கக்கூடியவங்களுக்கு இது அதிகமாக வருது. ஸோ இதுக்கான தீர்வுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. இது மருத்துவ ரீதியாக ஒரு டாக்டரை பார்த்து உங்களுக்கு வயிற்றில் வேறு எந்த தொந்தரவு இல்லைன்னு ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் இது வந்து ஒரு நான் அல்சர் டிஸ்பெப்சியான்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா, நீங்கள் பண்ண வேண்டியது மருந்து ரீதியாக எடுத்துக்கூடிய ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இதுக்கு அற்புதமான தீர்வு உங்கள் கையில் தாங்க இருக்குது. ஒன்று, நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றிக்கோணுங்க, லைஃபை பேலன்ஸ்டாக வச்சுக்கோணுங்க. அதாவது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இப்போது நமக்கு வந்து ஒரு 10 அடி நீளம் இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம 2 கை இருந்துச்சு வச்சுங்க, சௌரியந்தான் நின்ன இடத்துலும் தென்னை மரத்தில் தேங்காய் பொறிச்சிக்க முடியும், கரெக்டாக இல்லைங்களா? அதே மாதிரி கண் வந்து கிட்டத்தட்ட பெரிய ஒரு லாரியினுடைய ஹெட்லைட்டாக இருந்து வச்சுக்கோங்க, இங்கிருந்தே நம்மளால் அந்த கண்ணை வச்சுட்டு சென்னை பார்க்க முடியும், அமெரிக்காவே பார்க்க முடியும்னா சந்தோஷம்தான். அதே மாதிரி உடம்பில் ஒவ்வொரு உறுப்பும் தேவைக்கு அதிகமாக பெருசாக இருந்தால் அதனுடைய பலன் நிறையா இருக்கும். ஆனால் உருவத்தை பார்க்க நல்லா இருக்குமா? கண் 2 இவ்வளோ பெருசு இருந்துச்சுன்னா ஆந்த கண்ணை அப்படின்னு சொல்லிடுவாங்க. கை 2 நல்லா நீளமாக இருந்துச்சுன்னா என்னடா இப்படி கையை வந்து சல்லக்கை ஏற்றிருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ கையினுடைய நீளம் அந்த அளவுக்கு தான் இருக்கணும், கண்ணினுடைய அளவு அந்த அளவுக்கு தான் இருக்கணும். எப்படி ஒரு உடம்பு ப்ரொபோஷனேட்டாக இருக்கும் போகணுமோ அதே மாதிரிங்க வாழ்க்கையில் எல்லா வகையும் ப்ரொபோஷனேட்டாக இருக்கணுங்க. ஒன்று, தொழில் இருந்தால் தொழிலுக்கான நேரம் கொஞ்சம், அதே மாதிரி குடும்பம்னா குடும்பத்துக்கான நேரம், உங்களுக்கு தனிப்பட்ட நேரம், ஒரு மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறக்காக செலவழிக்கூடிய சில நேரங்கள், உடற்பயிற்சி, வாக்கிங், விளையாட்டு, ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, இது போன்ற எல்லா விஷயங்களையும் பேலன்ஸ்டாக வச்சுருந்தா மட்டும்தான் லைஃப் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பேலன்ஸ் இல்லாத நபர்களுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த நான் அல்சர் டிஸ்பெப்சியாக வருதுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும், வாழ்வியல் மாற்றங்களை பண்ணணும், டைமுக்கு சாப்பிடணும், உணவை பிரித்து சாப்பிடணும், சிறு சிறு பங்காக பிரித்து ஒரு 3 வேளைக்கு 4 வேளை 5 வேளை கூட பிரித்து சாப்பிட்லாங்க. மது அருந்துறதை நிறுத்தணும், புகைப்பிடிக்கிறத நிறுத்தணும், தேவையில்லாமல் வழி மாத்திரைகளை போய் இந்த கடையில் வாங்கி சாப்பிட்றதை கண்டிப்பாக தவிர்க்கணுங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏதாவது வழி வந்துச்சுன்னா செல்ஃப் மெடிக்கேஷன் போய் மெடிக்கல் ஷாப்பில் அவங்களாம் மருந்து கேட்டு சாப்பிட்ருவாங்க, இல்லை மருந்து கடையில் எனக்கு ஒரு மாத்திரை கூட வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி தேவையில்லாமல் மருந்துகளை வாங்கி சாப்பிட்றதை கண்டிப்பாக தவிர்த்துறணுங்க. அதெல்லாமல் கொஞ்சம் அதிகமான காரமான உணவுகள், அதிக மசாலா உணவுகள், இது போன்ற விஷயங்களை தவிர்க்கணும். இதோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு அற்புதமான நிவாரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் வயிற்றில் காலையில் இந்த வெண்பூசணி சாறு எடுத்துக்கொள்ளுதல். வெண்பூசணி சாருங்கிறது ரொம்ப ஈஸியாக நம்ம தயாரிச்சிட முடியும். வீட்டில்
நம்ம ஒரு வெண்பூசணியை வாங்கி அதுக்குள்ளே கட் பண்ணி அந்த உள்ள வெள்ளையாக சோறு மாதிரி இருக்கும், அதை மட்டும் நல்லா வலிச்செடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டி உப்பு சக்கரை சேர்த்தாம அப்படியே எடுத்துக்கலாங்க. குடிக்க சங்கடப்படுறவங்க தேன் கூட கலந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுங்க, புளிப்பு இல்லாத மோர் தயிர் சேர்த்திக்கிறது, அப்புறம் கொஞ்சம் மசாலா கம்மியான உணவுகளை எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் முன்னாடியே கடந்த ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், சாப்பிட்ட உடனே பண்ணக்கூடிய ஒரே ஒரு யோகாசனம் இருக்குது, அது பேர் பார்த்திங்கன்னா வஜ்ராசனம். அந்த வஜ்ராசனத்தில் சாப்பிட்டு பிடிச்சி ஒரு 10 நிமிஷம் உட்காந்துக்கிறது, முறையான உடற்பயிற்சி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த அமிலத்தன்மை, ஜீரணக்கோளாறு இது போன்ற பிரச்சனைக்கு அற்புதமான யோகா பயிற்சிகள் இருக்குதுங்க. அந்த யோகா பயிற்சிகளையும் நான் ஒரு காணொலியாக நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த காணொலியை பார்த்து அதை ஒரு நல்ல ஒரு பயிற்சி பெற்ற மருத்துவர் கீழே, ஒரு யோகா தெரப்பிஸ்ட் கீழே நீங்கள் அந்த பயிற்சியை கூட நீங்கள் பண்ணி உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்படியெல்லாம் வாழ்வியல் மாற்றங்களின் மூலமாக உணவு ரீதியான மாற்றங்களோடு சேர்த்து இயற்கை மருத்துவத்தில் சில எளிய வழிகள் இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வயிற்றுக்கு மண்பட்டி போடுறது, குளிர்ந்த நீரால் ஒரு தவளை நனைச்சி புழிஞ்சு அது போடுறது, அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த தொட்டி குளியல், இது போன்ற விஷயங்களை கடைபிடிக்கலாங்க. ப்ளஸ் ரெகுலர் வாக்கிங், எக்ஸசைஸ், யோகா, மெடிடேஷன், தியானம், பிராணாயாமா இது போன்ற விஷயங்களை கடைபிடிக்கும் பொழுது ஒரு அற்புதமான மாற்றங்கள் கிடைக்குங்க. ஸோ என்ன நேயர்களே, ஒரு சாதாரண வயிறு ரீதியாக தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, ஆனால் மருத்துவரிடம் பரிசோதனை பண்ணி பார்த்தால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. எவ்வளோதான் மருந்துகள் ஏற்பட்டாலும் அது எடுத்துக்கிட்டாலும் பார்த்திங்கன்னா மாற்றங்கள் கிடைக்காது. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்வியல் ரீதியாக எந்த மாற்றங்கள் பண்ணாமல் இருக்கிறது தான். ஸோ வாழ்க்கை ரீதியாக நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிட்டால் இந்த பிரச்சனையை எளிய முறையில் நம்ம கடந்து வந்துடணும். பட் மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ, உங்களுக்கு இருக்கிறது இந்த நான் அல்சர் டிஸ்பெப்சியா நீங்களாக முடிவுக்கு வந்துடாதீங்க. ஒரு மருத்துவருடைய ஆலோசனையின் பேர் இது இருந்தால் இது போன்ற மாற்றங்களை செய்தால் கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியமான ஜீரண உறுப்புடன் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியுங்க. ஸோ இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஏதோ எது கழிச்சிட்டு மேலே ஒரு அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு ரிஃப்ளக்ஸ் மாதிரி மேலே வந்துட்டு போகும். இயற்கை மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா இந்த நெஞ்சரிச்சலை குறைக்கிறதுக்கு மிக முக்கியமாக நாங்கள் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஓகே இப்போ எதனால் உங்களுக்கு இந்த எது கழிச்சிட்டு வர்றது, நெஞ்சரிச்சல் ஏற்படுறது, இல்லை இந்த ரிஃப்ளக்ஸ் வர்றதுன்னு பார்த்திங்கன்னா இப்போ என்ன காரணம் பார்த்திங்கன்னா, அது உடற்பருமன் இருக்கும்போது படுக்கும்பொழுது என்னான்னு பார்த்திங்கன்னா சாப்பிட்ட உடனே படுக்க போகிறதும் ஒரு முக்கியமான காரணமாகவும் இருக்கலாங்க. ஸோ இதனுடைய அறிகுறிகள் எப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு நெஞ்சு எரிச்சல் இருக்கும், லேசாக ஒரு நெஞ்சு வலி வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும், புளிப்பாக ஒரு திரவம் வாய் வரைக்கும் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும், குலை எரியுதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. நைட்டு நம்ம சாப்பிட்றதுக்கும் படுக்கிறதுக்கும் மினிமம் ஒரு 2.5 மணி நேரமாவது கேப் இருக்கணுங்க.